हेलो एवरीवन, वनकम एंड वेलकम बैक टू माय चैनल। इनकी नम्मளோட கிளாஸ்ல அல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் எழுதின டியர்ஸ் அண்ட் டியர்ஸ் போமோட சமரி பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி அந்த போம் பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்த்தலாம். இந்த போம் டென்னிசனுடைய தி பிரின்சஸ் போம் கலெக்ஷன்ல 1847ல பப்ளிஷ் ஆனது. இந்த போம் டென்னிசன் டிண்டனாம்பிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எழுதியிருப்பார். இது பிளாங்க் வேர்ட்ஸில் எழுதப்பட்டிருக்க ஒரு போம், விதவுட் எனி ப்ராப்பர் ரைமிங் ஸ்கீமில் எழுதியிருப்பார். இந்த போம்ல ஜஸ்ட் 4 ஸ்டான்சாஸ் தான் இருக்குது. ஒரு ஒரு ஸ்டான்சாவுமே த டேஸ் தட் ஆர் நோ மோர் அப்படிங்கிற ரெஃப்ரைனோட தான் எண்ட் ஆகுது. இந்த போம்ல வர பர்சனாக எதையோ நினச்சி யாரையோ நினச்சி அழுது எழுதியிருக்காங்க. இந்த போமா தன்னுடைய சோகமான நினைவுகளை மறுபடியும் நினச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இன்பம் கலந்த துன்பத்தை பற்றி தான் இந்த சாங்கை பாடுற மாதிரி போயட் எழுதியிருக்கிறாரு. இந்த பர்சனாவுக்கு அந்த அட்டம் ஃபீல்ஸை பார்த்ததுமே ஒரு பேஸ்லெஸ் அண்ட் இன்எக்ஸ்பிளிகபிள் டியர்ஸ் அவங்களுடைய மனசிலிருந்து கண் வழியாக கண்ணீராக கொட்டுது. அது எதுக்காக அழுகிறாங்க, யாருக்காக அழுகிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியல. ஜஸ்ட் இது ஒரு இனம் புரியாத விவரிக்க முடியாத சோகம்னு அந்த பர்சனாக ஃபீல் பண்ணி நாஸ்டால்ஜிக்காக ஃபீல் பண்ணி பாடியிருக்காங்க. இந்த ஸ்டான்ஸால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹாப்பிலி சேடுன்னு நம்ம பேரடாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி போயட் இதில் பேரடாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பழைய நினைவுகள் எல்லாமே இட் இஸ் ஃப்ரெஷ் அஸ் வெல் அஸ் ஸ்ட்ரேஞ்ச். எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா, மார்னிங் சன்ரேஸ் பூமியில் படும்போது நமக்கு பிடிச்சவங்க எல்லாரும் இறந்து போன எல்லாரும் உயிரோடு திரும்பி வரும்போது நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு பிடிச்சவங்க எல்லாரும் இறந்து போகும்போது, தட் இஸ் சன் செட் ஆகும்போது நமக்கு ஒரு சோகம் ஏற்படும்ல, அதே மாதிரி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஒரு சோகமான ஃபீலிங் ஏற்படுமோ அந்த அளவுக்கு இதுவும் சோகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் ஃப்ரெஷ் இன் த பாஸ்ட் மெமரிஸ், இட் இஸ் நாட் ஃப்ரெஷ் பட் இட் இஸ் போத் சேட் அஸ் வெல் அஸ் ஸ்ட்ரேஞ்ச். டெட்வெட்ல இருக்கிற ஒருத்தருக்கு மார்னிங் டைம்ல பேர்ட்ஸோட சாங்ஸ் கேட்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் ஏற்படும். அது ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்கும் அஸ் வெல் அஸ் சேட் அண்ட் மெலன்கலிக்காகவும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சோகம் தனக்குள்ள ஏற்படுறதா இந்த பர்சனா பாடுறாங்க. கடைசி ஃபைனல் ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பாஸ்ட் மெமரிஸ் அண்ட் த குட் ஓல்ட் மெமரிஸ் எல்லாமே இட் இஸ் டியர் ஸ்வீட் டீப் அண்ட் ஆல்சோ வைல்டு. எந்த அளவுக்கு இது டியராக இருக்கா அப்படின்னா, இறந்து போன ஒருத்தருடைய அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் மாதிரி இது ரொம்பவே இனிமையாக இருக்குது, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இட் இஸ் லைக் அ ட்ரெஷர் தட் ஹாஸ் டு பி கெப்ட் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இட் இஸ் ஸோ டியர் லைக் த பாஸ்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் லவ். அந்த ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி ரொம்பவே டீப்பாக ரொம்பவே ஆழமானதாக இருக்குது இந்த old memories எல்லாமே. கடைசியா ஸ்பீக்கர் என்ன சொல்லி போயமை கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா, டெத் இன் லைஃப், நம்ம விருப்பப்படுறோமோ இல்லையோ நம்ம எல்லாருக்குமே இருப்பு அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பாஸ்ட் மெமரிஸ் அப்படிங்கிறது நம்ம விருப்பப்படுறோமோ இல்லையோ அப்பப்போ நமக்குள்ளே வந்து நம்மளுடைய பழைய நினைவுகளை அது நமக்கு திரும்பி திரும்பி ஞாபகப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு சேட் நோட்டோட போயமை கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபைனலாக என்ன நினச்சி போயமை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெத் இன் லைஃப், நம்ம விருப்பப்படுறோமோ இல்லையோ நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக இருப்பு அப்படிங்கிற ஒன்று இருந்தே ஆகுது. அதே மாதிரி தான் நம்மளும் இறந்து போயிடுவோம். இந்த வாழ்க்கை ஜஸ்ட் நிரந்தரம் இல்லாதது. பழைய டேஸ் எல்லாமே நமக்கு திரும்பி வராது. டேஸ் தட் ஆர் நோ மோர். நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் எவ்வளவு நம்ம செலவு பண்ணாலும் நம்மளால் திரும்பி பெறவே முடியாதது அந்த பழைய டேஸ். நம்ம எவ்வளோ நினச்சாலும் இப்போ நம்மளால் அந்த பழைய டேஸை திரும்பி வாங்க முடியுமா? கிடையவே கிடையாது. இந்த ஒரு நோஸ்டால்ஜிக் பட் எட் பவர்ஃபுல் மீனிங்கோட போயட் தன்னோட போயத்தை கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இந்த போயமோட சமரி உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஐ விஷ் யூ ஆல் அ குட் டே. ஐம் கன்யாமனோ. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பபாய்.